அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹி சையிதினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅது. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாமல்ல இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, உம்மை கண்டால் என் மனதில் இரக்கம் வரும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு 16 வயது நிரம்பிய சமயத்தில், அபு உமாமா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். அப்படி வந்து நபி அவர்களுடைய இருப்பிடத்தில் இருக்கிற பொழுது நபி அவர்கள் கூறுவார்கள், அபு உமாமாவே, உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ், சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ். என்னுடைய கல்வை பொறுத்தளவில், என்னுடைய குணத்தை பொறுத்தளவில், யாரை நான் சந்தித்தாலும் என் மனம் மென்மையானதாக மாறிவிடுகிறது. நபி அவர்கள் தன்னை பற்றி கூறுகிறார். மனிதர்களில் யாரையேனும் சந்தித்தாலும் என்னுடைய மனசு மென்மையாக மாறிடுது, இரக்க குணம் என்னிடத்தில் வந்து விடுகிறது. அந்த வரிசையில் நீங்களும் இருக்கிறோன்னு ஆசைப்படுறேன்ட்டு அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. 16 வயது குழந்தை அபு உமாமாவை பார்த்துட்டு அதுக்கடுத்து சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால், அந்த வீட்டிற்குள் உன்னுடைய தாயார் இருக்கலாம், உன்னுடைய தகப்பனார் இருக்கலாம், உன்னுடைய சகோதர சகோதரிகள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த உன்னுடைய வீட்டிற்குள் நீ நுழைகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு நுழைய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? சலாம் சொல்லிவிட்டு நுழைகிற பொழுது அந்த இல்லத்திற்குள் தாய் தந்தையர் எப்படி இருந்தாலும் சுதாரித்துக் கொள்வார்கள், தன்னுடைய மகனார் வருகிறார் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஆகையினால உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழைந்தால் நீங்கள் சலாம் கூறிவிட்டு நுழையுங்கள், அது உங்களுக்கு மென்மையை ஏற்படுத்தி தரும். அவ்வாறு சொல்வது வீட்டில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய புறத்திலே அருள் வளங்கள் பெருகுவதற்கு காரணமாக இருக்கும். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த வார்த்தையை நபி அவர்களிடத்திலிருந்து கேட்ட பின்னாடி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய வீட்டிற்கு மட்டுமல்ல, யாருடைய வீட்டிற்கு நான் சென்றாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கிற சலாமை தெரிவித்தவனாய்த்தான் நான் அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைவேன். ஏனென்றால் நபி அவர்கள் என்னை அழைத்து என்னிடத்திலே அழகிய ஒரு உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால் அந்த உபதேசங்களிலே ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக இதை நான் கருதுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? சலாம் சொல்வதின் மூலமாக மென்மை ஏற்படுகிறது, சலாம் சொல்வதன் மூலமாக நற்குணம் பிறக்கிறது. நமது உள்ளத்திலே கள்ளம் கபடம் இருந்தாலும் கூட, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில் ஏதேனும் கோபதாபங்கள் இருந்தால் கூட, பேசாமல் அவர்கள் ஒதுங்கி போனால் கூட, அந்த இடத்துல எதிரே வந்து நிற்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டால் பேசாத மனுஷன் நம்மகிட்ட என்ன சலாம் சொல்கிறான்னு சொல்லி அப்படியே சாந்தமாயிடுவாங்க. ஆகையினால்தான் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தையார் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி பிள்ளைகளை யாரிடத்திலேயாவது பேசுங்கள் என்று கற்றுக் கொடுக்கணும். அதே போல் நம்முடைய வீட்டிற்குள் நுழைந்தாலும் சரி சலாம் சொல்லித்தான் வர வேண்டும். நம்முடைய வீட்டிலிருந்து வெளியே செல்கிறார்கள் என்று சொன்னால் சலாம் சொல்லிவிட்டு வெளியில் செல்லுங்கள் என்கிற நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுது ஒரு வகையில் நமது பிள்ளைகளுக்கும் நமக்கு மத்தியில் அன்பு மேலோங்குகிறது, நமது பிள்ளைகளுடைய குணம் நற்குணமாக மாறுகிறது. நமது பிள்ளைகள் யாரிடத்திலே பேசினாலும் சலாம் சொல்லிவிட்டு பேசுவார்கள், அவர்களுடைய குணம் நற்குணத்திற்கு வித்தாக அது மாறுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்க, நம்முடைய குழந்தைங்க சொல்லு பேச்சுக்கு அடங்காமல் இருக்கிறாங்க, உடனடியாக நம்ம பிள்ளைகளை திட்டுகிறோம், பிள்ளைகளை அடிக்கிறோம். அப்படி நீங்கள் எடுத்த உடனே செய்வது சிறந்ததல்ல. நம்முடைய குழந்தைகளிடத்தில் எடுத்து சொல்லணும், நீ இப்படி செய்கிறியம்மா, இது தப்பு, இதை செய்யாதீங்க என்று எடுத்து சொல்லணும். நாம் நேர் மாற்றமாக அறிவுரை கூறினோம் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்திவிடும். உதாரணமாக நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறாங்க வாலிபர்கள், பைக் வாங்கி கொடுத்துருக்குறோம், அந்த பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறாங்க,
நம்ம பிள்ளைகளிடத்தில் கூப்பிட்டு வச்சு இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டாத தம்பி, உனக்கு பாதுகாப்பு இருக்கும் சரியா, அதனால் வந்துட்டு நீங்கள் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க அப்படிங்கு சொல்கிறத விட சில இடங்கள் எப்படி சொல்லுவாங்க, இவ்வளோ வேகமாக போகிறிய செத்துக்கித்து போயிட மாட்டியா அப்படி நெகட்டிவாக பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பாசிட்டிவாக பேசணும், நல்ல விஷயத்தை பேசணும். அப்படி நல்ல விஷயத்தை பேசுறதுனால நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சிற்கு உட்பட்டவர்களாய் மாறுவார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலிருந்து தான் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வார்கள். நாமே எதிர்வினையாக பேசுகிறோம் என்று சொன்னால் பிள்ளைகளும் நம்மிடத்திலே எதிர்வினையாற்றத்தான் செய்வார்கள். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அபு உமாமாவே நீங்கள் யாரையாவது கண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மென்மையை கடைபிடிங்க என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், சிறு குழந்தையாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் மென்மையை கடைபிடிக்கிற பொழுது, நறுகுணத்தை வெளிக்காட்டுகிற பொழுது அல்லாஹ் நம்முடைய தரப்பிலிருந்து உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்தி தருகிறான், தன் புறத்திலிருந்து ரஹ்மத்துகளை அருள்மழையை பொழுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அத்தகைய அருள்மழைகளை பெற்ற நல்ல அடியார்களில் நாமும் சேருவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.